ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் டாக் அண்ட் மாக். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராங் நம்பர் சீரிஸ். எஸ், எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸில் ஸ்கோர் பூஸ்டிங் பார்ட்ஸ் நம்ம சொன்னது எதுனா, சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரடிக் ஈக்வேஷன், மிஸ்ஸிங் நம்பர். ஆல்ரெடி வந்து சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரடிக் ஈக்வேஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு, மிஸ்ஸிங் நம்பர்ஸில் கொஞ்சம் பார்த்தாச்சு. இந்த சீரிஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஸ்ஸிங் நம்பர்ஸில் ஒரு நாலு ப்ராப்ளம் அண்ட் ராங் நம்பர் சீரிஸில் கொஞ்சம் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும் எப்படி சால்வ் பண்ணது அப்படின்ட்டு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நரேஷ் சார் வந்து இப்போ எஸ்பிஐ பிஓ 20 கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ் வீடியோ 4 PM, ரீசனிங் வீடியோ 5 PM, அண்ட் என்னோடது வந்து 10:30 அண்ட் 7:30 இருக்குது. மறக்காம வந்து பாருங்கள். இந்த வீடியோக்கான PDF வந்து இந்த வீடியோ முடிஞ்சோனே அப்லோட் பண்ணிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நேற்று இந்த வீடியோ முடிஞ்சோடனே அப்லோட் பண்ணலான்னு இந்த மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் வந்து ஒரு 50 questions இருக்குது ஒரு PDF-ஆக, அதையும் நேற்று அப்லோட் பண்ணல இந்த வீடியோ இல்லாதனால. ஸோ அதையும் இந்த வீடியோ முடிஞ்சோன்னே அப்லோட் பண்ணிடும். இன்னைக்கு கொடுக்க வேண்டிய வீக்லி சேலஞ்ச் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஸ்டே டியூன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று காலையில் வந்து வீடியோ வந்து 12 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது, அதனால் கொஞ்சம் அவசரமாக சொல்லிட்டு போக வேண்டியதாக போயிடுச்சு. அதாவது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, என்ன டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு ப்ராப்ளத்தோடய முடிச்சுட்டு போயிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ராங் நம்பர் சீரிஸ் போயிடலாம். எஸ் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆர் சப்ராக்ஷன், அடிஷன் ஆர் சப்ராக்ஷன், அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், multiplication or division. Third type, prime number, square or cubes. இது ஒரு டைப்பில் கேட்பாங்க. அண்ட் தென் ஃபோர்த் டைப் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். அண்ட் இன்னொரு டைப் எதுனா, அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன். ஸோ யூஸ்வலாக இந்த 5 டைப்லேருந்து கொஸ்டின் வரும். பட் இது இல்லாமல் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா இன்னொரு டைப் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னால் சொல்லவே இல்லையே சார் அப்படின்னா, அது கொஞ்சம் நம்ம டிஃப்ரென்ஸ் மாதிரி, அடுத்தது சப்ராக்ஷன் மாதிரியே தான் இருக்கும். பட் அதில் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வச்சுங்க, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த 5 நம்பர் இருக்குது, 6th நம்பர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்பர் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுங்க, டிஃப்ரென்ஸ் இருப்பீங்க கரெக்டாக. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்குறீங்க ஒரு ஒரு நம்பருக்கும், ஒரு ஒரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது, எந்த பேட்டர்னும் ஃபாலோ ஆகலை, இதை வச்சு எதுவும் பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை, அண்ட் வேறு எந்த இதுவும் சூட் ஆகணுமே தெரில. அப்போ அந்த கேஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு சில பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 6, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 7, இது ரெண்டு டிஃப்ரென்ஸோட 8 அப்படின்னா அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து 9 இருக்கும் கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வேல்யூ, இங்கே இருக்கிற வேல்யூ, அண்ட் தென் இது இது அண்ட் இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம், அதை வச்சு ஃபைனலாக இந்த ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிரும். அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, சப்ராக்ஷன் எடுத்திருப்பீங்க, அந்த எடுத்த சப்ராக்ஷன் வேல்யூக்கு ஒரு சப்ராக்ஷன் எடுப்பீங்க, அங்கே தான் உங்களுக்கு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், தெரிஞ்சு வச்சுங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5, 15, 37, 63, 101, 5 இந்த நெக்ஸ்ட் நம்பர். ஸோ அப்போ இந்த கேஸ்க்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நமக்கு என்ன வருது, ஃபஸ்ட்டு வந்து 10, அடுத்து எடுத்தால் நமக்கு 22, அடுத்து எடுத்தால் உங்களுக்கு 26, அண்ட் அதுக்கு அடுத்து எடுத்தால் 37, 38. ஸோ 10, அடுத்து 22 இருக்குது, ஓகே. பட் அடுத்து 26 இருக்குது உங்களுக்கு, அதாவது டிஃப்ரென்ஸ் ஓரளவுக்கு 10, 22 இருந்ததுன்னா அடுத்து ஒரு 30, 40 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. பட் 22 வந்துருச்சு, அடுத்து 26 வந்துருச்சு. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸும் நமக்கு இதில் பேட்டர்ன் கிடையாது. அப்போ வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் டைப் ப்ரைம் ஸ்கொயர் நடத்துகிறப்போ ஒரு சம்மன் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, அதாவது 9, 16, 25, 36, 5 நெக்ஸ்ட் நம்பர் கேட்டால் டேரெக்டாக 49 போட்டுடலாம் ஓகே. பட் சில கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 10, 17, 26, 37, 5 நெக்ஸ்ட் நம்பர் இப்படி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அதாவது ப்ரைம் ஸ்கொயர் நம்பர் ப்ளஸ் 1, ஆட் நம்பர் ப்ளஸ், சாரி, க்யூப் ப்ளஸ் 1, க்யூப் மைனஸ் 1 இந்த மாதிரியும் கூட கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 5 நம்ம எப்படி எழுதுவோம், 5 4 + 1, அதாவது 2² + 1 எழுதலாமா, அடுத்து 15, 4² - 1, அடுத்து 36, சாரி 37, 6² + 1,
இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிளியராக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2² + 1, 4² - 1, 6² + 1, அடுத்து உங்களுக்கு 8² - 1, அடுத்து 10² + 1. ஸோ இப்போ அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தான் இருக்கணும், இங்கே ஈவன் நம்பராக வந்துருச்சு, ஈவன் ஸ்கொயராக வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து இருக்கிறது 12² - -1 - -1 ஆப்போசிட்டில் வந்ததுனால, ஸோ இந்த இடத்துல வர வேண்டியது 12² - 1. 12² வேல்யூ வந்து 144, 144 மைனஸ் ஒன்னோட வேல்யூ 143. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. புரியுதா மக்களே உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு? ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பரை பார்க்குறோம், நம்பரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து நமக்கு எதுவும் செட் ஆகலை. அப்போதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்பர்ஸ் ஒத்து பார்க்குறப்ப நமக்கு இந்த லாஜிக் கிடைக்குது. ஸோ நம்ம சால்வ் பண்ணுறோம். இல்லை சார் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இதெல்லாம் கிளிக் ஆச்சு, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த மாதிரி நம்பர் 3763 அப்படி நம்பர் வந்தோடனே எனக்கு ஸ்கொயர் தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாலும் நல்ல விஷயந்தான், தெரிஞ்சுங்க. இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ 32 (92), 134, 184 இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா ப்ராப்ளமுமே கொஸ்டின் மார்க் வந்து லாஸ்ட்டாக தான் இருக்குது, கரெக்டாக. பட் இந்த கொஸ்டினில் மிட்லே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுங்க, ஏன்னா நம்பர்லாம் ஓரளவுக்கு நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. இங்கே 32, 40 இருக்குது, 50 இருக்குது. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தே பார்ப்போம், டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்ட்டு. டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல 50, இது ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 42. இது அடுத்து இது ரெண்டு மட்டும் தான் உங்களால் டிஃப்ரென்ஸ் எடுக்க முடியுது, கரெக்டாக. இதுக்கு மேலே எதுவும் எடுக்க முடியல. ஸோ அப்போ இந்த கேஸ்க்கு என்ன பண்ணுங்கள், இதோட டிஃப்ரென்ஸ் எடுங்க. இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்னது, 8. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இதுக்கும் இந்த வேல்யூக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும், அண்ட் தென் இதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும், கரெக்டாக. யூஸ்வலாக வந்து லாஸ்ட் ரெண்டு நம்பருக்கு 50 வந்துருச்சு, அடுத்த ரெண்டு நம்பருக்கு 42 வந்துருச்சு. ஸோ இந்த 92 இந்த கொஸ்டின் மார்க்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும், கொஸ்டின் மார்க்கும் 32 ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே வந்திருக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கடுத்து நம்ம 8 இருக்குன்னு வச்சுக்கோம். ஏன் சார் அப்படின்னா, நம்மளால் நமக்கு இருக்கிற க்ளூ இது மட்டும்தான், 50, 42 வச்சு நம்மளால் எதுவும் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், அதோட டிஃப்ரென்ஸ் 8 எடுத்து எல்லாமே 8 இருக்கான்னு செக் பண்ணுறோம். இது கரெக்டு தான் அப்படின்னு எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னா, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ 42 - 8 உங்களுக்கு என்ன போகிறோம், 34 வரும். அடுத்து 34 - 8 - 26. ஸோ இப்போ நீங்கள் போட்டது கரெக்டாக தப்பா, அதாவது இந்த பேட்டர்ன் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணி என்ன பண்ணுன்னா, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருப்பீங்க. அதாவது சாரி 26 - 34 ஆட் பண்ணுங்க, 26 - 34 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 60 கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் அதே டிஃப்ரென்ஸ் வருதா அப்படின்னு பார்த்துருங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 60, ஏன்னா இது ரெண்டோட டிஃப்ரென்ஸும் இது ரெண்டுத்தோட சம்மும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டது கரெக்ட்னு அர்த்தம். இன்கேஸ் ஈக்குவலாக வரல அப்படின்னா என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல 8 இருக்கா, அடுத்து 7 - 6 அது ஒரு ஆப்ஷன் போகலாம். இல்லை 8 இருந்ததுன்னா அடுத்து வந்து 6 - 4 இப்படி ஒரு ஆப்ஷன் போகலாம். பட் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா கொடுத்துருக்கதே ரெண்டு நம்பர் தான் அப்படின்றப்ப ஈக்குவலாக தான் இருக்கும் 8, 8, 8. இன்கேஸ் அப்படி வரலனாலும் நீங்கள் செக் பண்ணிங்க, 8, 7, 6 வச்சு டிஃப்ரென்ஸ் வச்சு செக் பண்ணிங்க, அடுத்து 8, 4, 6, 4 அப்படி டிஃப்ரென்ஸ் வச்சும் செக் பண்ணிங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 8, 8 வைக்கிறப்ப நமக்கு ஆன்சர் வந்து 34, 26 வந்துச்சு. இதோட சம் வந்து 60, 32 - 92 டிஃப்ரென்ஸும் 60. இது ரெண்டும் ஈக்குவலாக வந்ததுனால என்ன பண்ணுறோன்னா நம்ம போட்டது கரெக்ட்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க் எப்படி சார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, இந்த 32 + 26 அதுதான் இங்கே இருக்கிற உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். 32 + 26 உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும், 58. இப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 92 - 26 இதுவும் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, சாரி 92 - 34 உங்களுக்கு என்ன இருக்குன்னா 58 தான் வரும். அதாவது இந்த 98 - 34 மைனஸ் பண்ணால் தான் இந்த கொஸ்டின் மார்க் கிடைக்கும். இந்த வேல்யூலேருந்து 26 மைனஸ் பண்ணால் 32 கிடைக்கும். அதனால தான் ஒன்று 32 + 26 போட சொல்கிறேன், அப்படின்னா 92 - 34 போட சொல்கிறேன். ரெண்டு பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 58. சரி வாங்க அடுத்த வீடியோ போவோம், அடுத்த சம்பவம். ஐ ஹோப் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைவ் சாட்லேயே கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, 12, 19, 45, 108, 232. ஸோ வாங்க டிஃப்ரென்ஸ் இருப்போம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் உங்களுக்கு 7, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 26 கிடைக்குது. எஸ் 26 தான் கிடைக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது, 55, 63. அடுத்து இது ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 128, 124. எஸ். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எதனால் லாஜிக் தெரியுதா,
செவனு 26, 63, 124 எஸ் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா 2³-1, 3³-1, 4³-1, 5³-1 அதாவது 2³-1 வேல்யூ 7, டிஃப்ரென்ஸ் இங்கே 7 வந்துருச்சு. அடுத்து 3³-1 வேல்யூ இங்கே 26 வந்துருச்சு. 4³-1, 63 இங்கே வந்திருக்கு. 5³-1 இங்கே வந்திருக்கு. அப்போ அடுத்து இதுக்கும் இந்த க்வெஸ்சன் மார்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தான் இருக்கும் உங்களுக்கு? 6³-1, 6³-1 வேல்யூ 215. ஸோ அப்போ 232 + 215 தான் உங்களுக்கு ஆன்சர் ஆகும். ஸோ 232 + 215 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 744. ஸோ ஆன்சர் வந்து 447. புரியுதா மக்களே? டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்க, அந்த டிஃப்ரென்ஸில் ஒரு பேட்டர்ன் வருது q-1 அப்படின்ட்டு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 5³ வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்போ அடுத்து 6³-1 எடுக்கணும். எடுத்தவொடனே இந்த லாஸ்ட் இருக்கிற வேல்யூவும் இந்த 215 ஆட் பண்ணால் நமக்கு குவஸ்டின் மார்க் கிடச்சிரும். அதை வச்சு நமக்கு 447 கிடச்சிருச்சு. சரி, அவங்க நெக்ஸ்ட் வேல்யூ போவோம். ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 65, 54, 64, 55, 63 குவஸ்டின் மார்க். அதாவது ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. இந்த மாதிரி இருக்கப்போ என்ன பண்ணுங்கன்னா ஆல்டர்னேட் நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அதாவது ஆல்டர்னேட் நம்பர்ஸில் கண்டிப்பாக ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும். 65, 64, 63 அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பரே வந்திருக்கு. இது ஒரு செட்டு. அடுத்து இந்த இன்னொரு ஆல்டர்னேட் நம்பர்ஸை பாருங்கள், 54, 55. ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு என்னதான் இருக்கணும், 56. ஸோ 56 இப்படி டைரெக்டாக போகிறதா தானே போகலாம். இல்லை சார், எனக்கு ஆல்டர்னேட் நம்பர்லாம் தோணாது, வேறு எதுனா மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னா, ஓகே. ஸோ 65 - 11 தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 54 கிடைக்கும். கரெக்டாக 54 + 10 தான் உங்களுக்கு 64. அடுத்து 64 - 9 உங்களுக்கு 55. 55 + 8 தான் உங்களுக்கு 63. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, -11 + 10 - 9 + 8. ஸோ அப்போ அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கணும், -7 இருக்கணும். ஸோ 63 - 7 உங்களுக்கு என்னது, 56. ஸோ ஆன்சர் வந்து 56. இப்படியும் போடலாம், இல்லை ஆல்டர்னேட் நம்பர் எடுத்த சார் அப்படின்னா டேரெக்டாக ஈஸியாக வந்துடும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸ் என்னென்ன ஃபார்மேட்டில் கேட்பாங்க, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதாவது நம்பர் உங்களுக்கு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எடுப்பீங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிவிஷன் எடுப்பீங்க, ஒரு மல்டிப்ளிகேஷன் எடுப்பீங்க. அப்படி இல்லை அது உங்களுக்கு டிவிஷன் எதுவும் செட் ஆகலை அப்படின்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரெண்டுமே வரல, சாரி சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் இந்த ரெண்டு கேட்டகரியும் வரலனா லாஸ்ட் ரெண்டு கேட்டகரியில் தான் மோஸ்ட்லி குவஸ்டின்ஸ் இருக்கும். என்னென்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் ஆர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இந்த ரெண்டு கேஸில் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண சால்வ் பண்ணால் உங்களுக்கு க்ளியர் ஐடியா கிடைச்சோம். சரி, வாங்க நெக்ஸ்ட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ராங் நம்பர் சீரீஸ். ராங் நம்பர்னால் ஒன்றும் இல்லை, மிஸ்ஸிங் நம்பரில் என்ன பண்ணீங்க, 5 நம்பர் கொடுத்து 6வது நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, கரெக்டாக. பட் ராங் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா 6 நம்பருமே கொடுத்துருவாங்க, பட் அதில் ஏதோ ஒரு நம்பர் தப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி சார்னா, அதுக்கு ஃபாலோ பண்ண அதே 6 பேட்டர்ன் மட்டும் தான் இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே 1000 இருக்குது, இங்கே 1 இருக்குது, எல்லாமே ரொம்ப கம்மியாகிட்டே வருதா? அப்போ ரொம்ப கம்மியாகிட்டே வந்துன்னா என்ன சொல்லியிருக்கேன், டிவிஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ டிவிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் எது தப்பு அப்படின்ட்டு. இவ்வளோதாங்க மிஸ்ஸிங் நம்பருக்கு ராங் நம்பருக்கு வித்தியாசம். மிஸ்ஸிங் நம்பர்னால் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க, ராங் நம்பர்னால் எல்லா நம்பரும் இருக்கும் அதில் ஏதோ ஒரு நம்பர் தப்பாக இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண அதே ஃபார்மெட் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். 1000 - 1000 - 500 ஸோ டிவைட் பை 2 பண்ணியிருக்காங்க. அடுத்து 500 - 250 ஸோ இங்கேயும் டிவைட் பை 2 பண்ணியிருக்காங்க. 250 - 50 ஸோ டிவைட் பை 5 பண்ணியிருக்காங்க. 50 - 10 இங்கே டிவைட் பை 5 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்து 10 - 5 டிவைட் பை 2, 5 - 1 டிவைட் பை 5. ஸோ அப்போ எது சார் தப்பாக இருக்கும், இந்த இடத்துல 2 - 2 வந்துருச்சு, 5 - 5 வந்துருச்சு, அப்போ அடுத்து 2 - 2 தான் சார் வரணும் அப்படின்னா அதுதான் கிடையாது. 2 - 2, 5 - 5, 2 - 2 இப்படி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு 2 - 5 வந்திருக்கு, இப்படி தான் வரணும்னு கிடையாது. ஏன்னா இது ஒரு ரெகுலர் பேட்டர்ன் சொல்ல முடியாது. பட் வேறு எப்படி ரெகுலர் பேட்டர்ன் கொண்டு வரலாம் அப்படின்னா 2 - 5, 2 - 5, 2 - 5 ஏன்னா லாஸ்ட்டில் 2 - 5 வந்துருச்சு. இன்கேஸ் இதை 2 - 2 மாற்றி இதை 5 - 5 மாற்றிட்டோம்னா நமக்கு பேட்டர்ன் சரியாயிடும், 2 - 5, 2 - 5, 2 - 5 - 2. ஏன்னா ஒரு வேலையை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டாலே ரெண்டுக்கான டிவிஷன் மாறிடும். ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம், இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இது ஆன்சர். இன்கேஸ் இது வரலை அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் இது தான் தப்பு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். புரியுதா மக்களே எப்படி பொறுத்துட்டு? ஏன்னா 2 - 5, 2 - 5, 2 - 5ன்றப்போ ஒரு பேட்டர் நமக்கு தெரியுது. பட் இதை வந்து பேட்டர்னாக இருக்கலாம், இதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது, இது பேட்டர்னாக இருக்கலாம், பட் இது ஒரு பேட்டர்ன் நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு
இதை செக் பண்ண சொல்கிறேன். 2525 வச்சு செக் பண்ண சொல்கிறேன். சரி வாங்க, 1000 / 2 உங்களுக்கு 500 கிடைக்கும். 500 / 5 ஸோ டிவைட் பண்ணால் உங்களுக்கு 100. 100 / 2 உங்களுக்கு 50. 50 / 5 10. 10 / 2 உங்களுக்கு 5. 5 / 5 உங்களுக்கு 1. ஸோ கீழே வந்து 2525 போட்டு பார்க்குறப்ப நமக்கு வந்து மேலே எத்தனை வேல்யூ கிடச்சிருக்கு. இதில் ஏதோ ஒரு வேல்யூ தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம போட்டது கரெக்டு. இன்கேஸ் ரெண்டு வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம போட்டது தப்பு. ஏன்னா இதில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு தப்பாக இருக்கணும். கொஷின்ஸில் நம்ம இந்த ஃபார்மேட்டில் போடுறப்ப ரெண்டு வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம போட்டது தப்புன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ சால்வ் பண்ணி பார்க்குறப்ப 1000 இருக்குது, 500 இருக்குது, 100 இருக்குது, 250 பதிலாக 50 இருக்குது, 10 இருக்குது, 5 இருக்குது, 1 இருக்குது. ஸோ 250 பதிலாக 100 இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் வந்து 100 தான், அதாவது 250 தான் ராங் நம்பர் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரெண்டு வேல்யூ மாறி இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதை விட்டுட்டு இது தான் கரெக்டு நம்ம சொல்லிடலாம். பட் இது வந்ததுனால நம்ம இதை தான் ஆன்சர்னு சொல்லி ஆகணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 250. 250 பதிலாக 100 வரணும், பட் அங்கே 250 கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான மிஸ்டேக். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் வாங்க. ஸோ 1, 9, 125, 49, 729, 133, 1 இதெல்லாம் நம்பர் பார்த்தோன்னே ஒரு சில பேத்துக்கு ஐடியா கிடச்சிருக்கும். சில இது வந்து ஸ்கொயர் நம்பர், சில இது கியூப் நம்பர் அப்படின்ட்டு. எஸ் சரி வாங்க பேட்டர்ன் போகலாம். ஸோ 1 எப்படி எழுதலாம், எதர் 1 ஸ்கொயர் எழுதலாம் ஆர் 1 க்யூப்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர். இந்த 5 வந்து 125, 5 க்யூப். 49 வந்து 7 ஸ்கொயர், 729, 9 க்யூப். அடுத்து இப்போ இது 1331 வந்து 11 க்யூப். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி ஃபாலோ ஆகுது, இங்கே 3 வச்சுப்போம், 1 க்யூப்னு இருந்ததுன்னா 3 ஸ்கொயர் க்யூப் ஸ்கொயர் க்யூப் ஸ்கொயர் சாரி க்யூபு ஸ்கொயர் க்யூபு ஸ்கொயர். இங்கே க்யூப் வந்துருச்சு, ஸோ அடுத்து ஸ்கொயர் வரணும். இது ஒரு ஃபார்மெட்டில் வரலாமா, வேறு எப்படி வரலாம் நமக்கு வேறு எந்த ஃபார்மெட்டும் வர மாதிரி தெரியல. ஏன்னா இங்கே க்யூப் இருக்குது, இங்கே ஸ்கொயரு க்யூபு. ஸோ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்கேஸ், ஸோ அப்போ இதை என்ன பண்ணோன்னா இதை தான் நம்ம ஸ்கொயராக மாற்றணும். அப்படின்னா நமக்கு ஃபார்மெட் கரெக்டாக இருக்கும். க்யூபு ஃபஸ்ட்டு 1 க்யூபு, அடுத்து 3 ஸ்கொயர், 5 க்யூபு 7 ஸ்கொயர். 1 க்யூப் 3 ஸ்கொயர் 5 க்யூப் 7 ஸ்கொயர் 9 க்யூப். ஸோ அடுத்து இருக்க வேண்டியது நமக்கு 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர்னா வேல்யூ வந்து 121. நம்ம இந்த 11 ஸ்கொயர் இதெல்லாம் எழுதணும்னு அவசியமே இல்லை, நமக்கு இதுதான் தப்புன்னு தெரிஞ்சிருச்சா அப்போ அப்படியே ஆன்சரை மார்க் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இ 1331 தான் கரெக்டு அப்படின்ட்டு, அதாவது 1331 பதிலாக 121 வரணும் அப்படின்றது எழுதிக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம போகலாம். எஸ் ஸோ இங்கே இந்த கொஸ்டின் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பர் ஸ்டார்டிங்கில் 5000 இருக்குது, 1 முடியுது. ஸோ கண்டிப்பாக டிவிஷனில் தான் வரணும். டிவிஷனில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அப்படியே டிவைட் பண்ணி பார்த்துருவாங்க. இங்கே 50 இருக்குது, இங்கே 25 இருக்குது. ஸோ அப்படி டிவைட் பை 2 பண்ணிக்கலாமா, வேல்யூஸை லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படி டிவைட் பண்ணிட்டே வாங்க. டிவைட் பண்ணிட்டே வரப்பே உங்களுக்கு ஏதாச்சும் பேட்டர்ன் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி எல்லா பேட்டர்னும் கரெக்டாக வந்துச்சுன்னா அடுத்து நம்ம வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சில சமயம் வந்து 5040 டிவைட் பண்ணால் இங்கே வந்து 2510 அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் வேல்யூ லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ 24 இருக்குது, இங்கே 80, 25 இருக்குது, 80 இருக்குது. ஸோ அப்போ இதை டிவைட் பை இது 3 வந்திருக்குமா. அடுத்து 840, 200. ஸோ டிவைட் பை 4, 210, 42. டிவைட் பை 5, 42, 8. டிவைட் பை 6. பட் 42 6 டிவைட் பண்ணால் நமக்கு இங்கே 7 தானே வரணும், பட் இங்கே 8 வந்திருக்கே. சரி இப்போ இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூ டிவைட் பை இதை 7 பண்ணுவோம். அதாவது இந்த 8 நம்ம இந்த இடத்துல 7 வரும்னு சொல்லிட்டுனா 7 / 7 பண்ணால் இந்த லாஸ்ட் வேல்யூ வருதான்னு பார்த்துரும். வந்துருச்சு அப்படின்னா இதுதான் கரெக்ட்னு அர்த்தம், அதாவது 8 பதிலாக 7 வரும்னு அர்த்தம். இல்லைனா நம்ம பேட்டர்ன் இங்கேயே சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். புரியுது மக்களே? ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணிட்டே வரோம், டிவைட் பை 2, 3, 4, 5, 6 42 / 6 நமக்கு 7 வரணும், பட் இங்கே 8 இருக்குது. இதை வந்து தப்பு நம்ம அசியூம் தான் பண்ண முடியும், நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணோன்னா திருப்பி அந்த வேல்யூ டிவைட் பை 7 பண்ணுறோம் லாஸ்ட் வேல்யூ வருதான் செக் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா நம்ம போட்டது கரெக்டு, இல்லைனா தப்பு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 7/7 பண்ணால் 1 வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 8 பதிலாக 7 வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ராங் நம்பர். புரியுதா? இன்கேஸ் இங்கே எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா முன்னாடி வேல்யூவில் ஏதோ தப்பு பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதான் சொன்னால 2520 பதிலாக 2510 அந்தமாதிரி மாற்றி கொடுத்துடலாம். ஸோ அப்போ அதை நம்ம செக் பண்ணோம் எதுன்ட்டு. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். டிவைட் பண்ணி வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வேல்யூ செக் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ 160, 80, 80, 120, 240, 600, 900. நான் என்ன சொல்லியிருந்தேன்,
ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் கம்மியாயிட்டு மீதி எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0.5 தான் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டு மற்ற எல்லா வேலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 0.5 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 160 வந்து 0.5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 80 கிடைக்கும். ஓகே கரெக்டு. ஸோ 80 into 1 120 ஓகே. ஸோ 120 into 2 240 கரெக்டாக வருது. 240 into 2.5 ஸோ 240 அடுத்து 480 வந்திருக்கும். 480 120 600 ஓகே. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ நமக்கு தப்பாக இருக்கிறது என்ன தான், 900 தான். இது கன்க்ளூட் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ 600 into 3 பண்ணணும். 3 பண்ணணும்னா இங்கே 1800 வரும். பட் 1800 பதிலாக இங்கே 900 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ராங். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். 900 பதிலாக 1800 வரணும், பட் அங்கே 900 கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு ராங் நம்பர். ஸோ நாங்கள் லாக்ஸ் கொஸ்டின் போவோம். எஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து சாரி நம்பர் வந்து 16 -16 -7 20 84 495 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் மல்டிபிளேஷன் டிவிஷன்லாம் வராது. சப்ராக்ஷனே பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 1. அடுத்து இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 8. 7 சாரி -7 20 டிஃப்ரென்ஸ் வந்து 27. 20 64 டிஃப்ரென்ஸ் வந்து 64. ஸோ இந்த நம்பர்லாம் பார்த்தோமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குமே, 1, 8, 27, 64 எல்லாமே. எஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு க்யூப் நம்பர். ஸோ அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸும் டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு க்யூப் தான் இருக்கணும். என்ன வருதுன்னு பார்ப்போம். 214 -84 சாரி 219 -84 219 -84 ஸோ இங்கே 5. இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் உங்களுக்கு 135 வருது. ஆக்சுவலாக நம்ம 5 cube வேல்யூ வந்து 125, பட் இங்கே 135 வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன தான் ராங் நம்பர், இந்த இடத்துல 219 பதிலாக 209 வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பட் செக் பண்ணி பார்த்துருவோம், அடுத்த க்யூப் நம்பர் வந்து நமக்கு 216. ஸோ 209 + 216 சரி ஆட் பண்ணால் நமக்கு 425 வருதான்னு பார்ப்போம். வந்துருச்சுன்னா நமக்கு இதுதான் கரெக்ட், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ 9 + 16 = 25 2 + 2 = 4 ஸோ 425 வந்துருச்சு. 425 வந்தனால என்ன தான் தப்பு, 219 தான் தப்பு, நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். 219க்கு பதிலாக 209 வரணும், பட் இங்கே 219 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுதான் ராங் நம்பர். ஐ ஹோப் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்ட்டு. மிஸ்ஸிங் நம்பர் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நான் PDF தரேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்மளோட 230 கொஸ்டின் டெய்லியுமே என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 questions வந்து சிம்பிளிஃபிகேஷன், அடுத்த 5 questions பர் ஈக்குவேஷன், அடுத்த 5 questions இதுதான் இருக்கும், மிஸ்ஸிங் நம்பர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கூட உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் ஆயிடும், என்னென்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் என்ன இருக்குன்ட்டு. எஸ் ஸோ சில பேர் இந்த குவாரிட் ஈக்குவேஷன் இந்த கோஎஃபிஷியன்ட் முன்னாடி வந்தால் எனக்கு சால்வ் பண்ண தெரியல சார், கொஞ்சம் தடுமாறுச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் இந்த குவாரிட் ஈக்குவேஷனில் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி எக்ஸ்கொயருக்கு சம் கோஎஃபிஷியன்ட் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், பார்த்துட்டு நம்ம கன்ட்ரோல் பண்ணிக்கலாம். எஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல ஈவன் நம்பராக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூட ஹாஃப் எடுத்துப்போம், 40 ஸ்கொயர் பண்ணால் 400. பட் கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்குன்றதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2-ஐ 198 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 198 கூட மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 396. ஸோ இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து 400 இந்த 396 தான் எடுக்கணும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் வந்ததுனால என்ன பண்ணுறோன்னா, 400 - 396 எடுத்துக்கிறோம், =4. ஏன்னா 400 - 396 = 4. 4 ரூட் எடுத்தால் உங்களுக்கு கிடைக்கிறது 2. ஸோ அப்போ இதுக்கு ஆடன்ஸ் அப்ளை பண்ணுங்கள், 22 18. ஸோ ஃபைனலாக வந்து இந்த 2-ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன கோஎஃபிஷியன்ட் வருதோ அதெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த இடத்துல 4 இருந்தது அப்படின்னா 4-ஆல் டிவைட் பண்ணிக்கும். ஸோ டிவைட் பை 2 பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11.9 தான். பட் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள்க்குன்றதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். சரி வாங்க, இன்கேஸ் ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுதான் நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட்டே. சரி வாங்க, யூஸ்வலாக இங்கே ஆட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த லாஸ்ட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ கூட 4-ஆல் மட்டுமே பண்ணுவோம். கரெக்டாக 140 × 4 அப்படின்ட்டு. பட் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ஒரு 3 வந்திருக்கு, இதையும் நம்ம விட்டுக்க முடியாது. ஏன்னா 1 இருந்துச்சுன்னா அப்படியே நிறுத்திடுவோம். இந்த இடத்துல 3 என்ன பண்ணுவோம்னா, 3-ஆலையும் மட்டுமே பண்ணுவோம். ஸோ 140 × 12 1400 1680. ஸோ 1680 இதுதான் 140 × 12. ஸோ அதாவது நமக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் வேல்யூ. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 43 அப்படியே எடுத்துப்போம். 43 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 16 17 18
81 64 49. yeah, so 1849 தான் 43 ஸ்கொயரோட வேல்யூ. இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும், ஏன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதால மைனஸ் பண்ணுவோம். 1680 80. ஸோ 1849 மைனஸ் 1680 இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்குன்னா 169 169ஓட ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு 13. ஸோ 13 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுங்கள், ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 56 and 20 sorry 30. இப்போ யூஸ்வலாக வந்து என்ன சொல்லியிருக்கேன், 2 டிவைட் பண்ணி சொல்லியிருக்கேன் கரெக்டாக, ஃபைனலாக வந்து 2 டிவைட் பண்ணோம். பட் இந்த இடத்துல 3 இருக்கிறதுனா என்ன பண்ணோம்னா 6 டிவைட் பண்ணிக்குவோம், ஏன்னா 3 2 6. ஸோ அதனால் 6 டிவைட் பண்ண சொல்கிறேன். ஸோ சால்வ் பண்ணால் 28/3,5 கிடைக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதா என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல -28/3 -5 நம்ம எழுதிக்கும். ஸோ ஐ ஹோப் இப்போ எல்லாத்துக்கும் டவுட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிற குவாட்ரடிக் ஈக்வேஷன். இதுக்கப்புறமே எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஃபீல் ஃப்ரீ, நீங்கள் எதனால என்கிட்ட கேட்கலாம், எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருக்குது இல்லை குவரிஸ் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை குரூப்பில் கூட நீங்கள் போட்டாலும் ஓகே, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை ப்ரைவேட் சேர் இடம்பு தந்தாலும் அனுப்புங்க, ரொம்ப இஷ்டம். பட் எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க. சார் இந்த கொஸ்டின்லாம் சிம்பிளாக இருக்குது சார், அதனால் கேட்கறதுக்கே யோசிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். எந்த சின்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தயவு எது இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஆல். ஸோ வீடியோ ரெகுலராக பாருங்கள், நம்ம குவிஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.